திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கான இடத்தில் நேரில் பார்வையிட்டு தேர்வு செய்வதற்காக திருச்சி வந்த திருமாவளவன், தங்கள் நடத்தும் மாநாட்டை திருச்சி புறநகர் பகுதியில் வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளார்கள் என்றார். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற அடையாளங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் பாமக என்றும், பெரியாரை விமர்சிப்பவர்களுக்கு அன்புமணி கண்டனம் தெரிவிக்காவிட்டால் அவரது கட்சி தொண்டர்களே அதனை ஏற்க மாட்டார்கள் எனவும் கூறினார். அது மட்டுமல்ல, பாஜகவை நோக்கி பாமக தொண்டர்கள் நகர்வதால் அண்ணாமலையை கண்டிக்க வேண்டிய சூழல் அன்புமணிக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். அண்ணாமலையின் பாத யாத்திரையில் கலந்து கொள்பவர்கள் பாஜகவினரே கிடையாது என்றும், சாதி அமைப்புகளில் இருந்தும் கூட்டணி கட்சிகளில் இருந்தும் ஆட்களை அழைத்து செல்கிறார்கள் எனவும் திருமாவளவன் கூறியிருக்கிறார். இதனிடையே வரும் டிசம்பரில் தாங்கள் நடத்தும் வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் பங்கேற்க வைப்போம் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார் என்றும் இன்னும் உறுதி செய்யவில்லை எனவும் கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் தனது படத்தில் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் என்ற ஒரு வசனம் பேசுவார். அது சினிமா தனமாக பார்க்கப்பட்டது. இப்போது நிஜத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சில விஷயங்களில் நானாக செய்யவில்லை, அது தானாக வருகிறது என்பது போல் சொல்லி நிகழ்ந்திருக்கிறார். சமீபத்தில் திருச்சிக்கு யாத்திரை சென்ற அண்ணாமலை, கோவில்களுக்கு முன்புள்ள பெரியார் சிலை அகற்றப்படும், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த முதல் நாளே இந்து சமய அறநலத்துறை இருக்காது என்று உணர்ச்சி வசப்பட்டும் ஆவேசப்பட்டும் பேசினார். இது திராவிட கட்சிகள் மத்தியில் கடும் ஆவேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் சிலர் சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி கோவில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தவறாமல் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலத்தை முடித்துவிட்டு நேராக திருச்சி சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்து வீடு திரும்புவார். இது பௌர்ணமி தோறும் அவர் கடைபிடித்து வந்த வழக்கம். இதை குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை, அன்று நான் தன்னந்தனியாக கையில் பஸ் கட்டணத்தோடு திருவண்ணாமலைக்கும் திருச்சிக்கும் வந்து சென்றேன். ஆனால் இன்று என் பின்னால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் திரள்கிறது. அதை நினைத்தாலே இதுவும் இறைவன் தந்த வரம் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருக்கிறார். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்பதுதானே கீதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்றாரா. கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் முதல் கேட் முன்புள்ள பாரிகேட் மீது கருக்கா வினோத் பெட்ரோல் பாட்டில் குண்டு வீசினார். வீசியவுடன் அருகில் இருந்த சென்னை மாநகர காவல்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் வைக்கப்பட்டிருந்த கருக்கா வினோத்தை 3 நாள் காவலில் எடுத்து சென்னை காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது கருக்கா வினோத் மீது குண்டா சட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கருக்கா வினோத் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் பரிந்துரையின் பேரில் கருக்கா வினோத் மீது குண்டாஸ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழக்கம் போல காலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது விராலிமலை சட்டமன்ற தொகுதி இழுப்பூர் அருகே உள்ள இருந்திராப்பட்டியில் குடிநீர் வரவில்லை என்று புகார் வந்தது. இதையடுத்து இருந்திராப்பட்டியில் உள்ள நாடக மேடையில் அமர்ந்து குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது தீபாவளியை முன்னிட்டு மக்களுக்கு இதுவரை குடிநீர் சென்றடையவில்லை, இன்று மாலைக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் விட வேண்டும், இல்லையெனில் நானே வீதியில் இறங்கி போராடுவேன் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் TWAD அதிகாரியிடம் மக்கள் நிலை குறித்து விவரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கூறினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மக்கள் புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் இனிப்புகளை வாங்கி கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் சுமார் 24 லட்சம் மகள் விளக்குகளை ஏற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கங்கை நதிக்கரை, அயோத்தி ராமர் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்கள் மடங்களில் விளக்குகளை ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அயோத்தியில் 15 லட்சத்திற்கும் அதிகமான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்ட நிலையில் தற்போது 24 லட்சம் விளக்குகள் ஏற்றுவது குறிப்பிடத்தக்கது. இதற்காக பக்தர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான பீக் அவர்ஸ் நேர மின் கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது மின் பயன்பாட்டை பொறுத்து 15% முதல் 25% வரை பீக் அவர்ஸ் மின் கட்டணத்தை குறைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று பருவ கால தேவைக்கு ஏற்ப மாறும் தன்மையுள்ள மின் பழுவை கொண்ட தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு நிலை கட்டணத்தை குறைத்துக் கொள்ளும் வகையில் அனுமதிக்கப்பட்ட மின் பழுவினை குறைத்துக் கொள்ளவும், தேவைப்படும் போது அனுமதிக்கப்பட்ட மின் பழுவிற்கு உயர்த்திக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே எந்த கூடுதல் கட்டணமும் கிடையாது என்றும், இதனை ஆண்டுக்கு 4 முறை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போல சூரிய ஒளி சக்தி மேற்கூரை மின் உற்பத்தி செய்ய மின் இணைப்புகளுக்கு 15% மூலதன மானியம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான், எனக்கு நடிக்கும் ஆசையே விட்டுப்போச்சு, இதுவரை 350 படங்களுக்கு மேல் நடித்து விட்டேன், இப்போது என்னை புக் செய்கிறார்கள், உங்களுக்கு தான் பெரிய கதாபாத்திரம் என்கிறார்கள், நிறைய எடுக்கிறார்கள், நான் கைத்தட்டல் வாங்கும் காட்சிகள் எல்லாம் வெட்டி விடுகிறார்கள், குறிப்பிட்டு எந்த படத்தையும் சொல்லவில்லை, யாரும் சரியான கதாபாத்திரங்களை கொடுக்கவில்லை, அதனால் தீவிரமாக அரசியலில் இறங்கி அண்ணாமலை என் மண் என் மக்கள் பயணம் செல்வது போல நம் மக்கள் நம் பயணம் போகலாம் என இருக்கிறேன், நான் நடிகனே இல்லை, உலகத்தில் 2 நடிகர்கள் தான், ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று அவருக்கு மேல் இருக்கும் பிரதமர் மோடி என விமர்சித்துள்ளார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.